புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை சார்பில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் அடங்கிய இலவச தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி, பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி புதுவை மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படும் நிகழ்ச்சி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் ராமகிருஷ்ணன் என்கிற பாலகாந்தி, கூடுதல் வேளாண் இயக்குனர் சிவராமன் மற்றும் துணை வேளாண் இயக்குனர் சண்முகவேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.